இன்றைக்கு நான் உங்களுக்கு வெங்காயப்பூ சுண்டல் செய்கிறது எப்படி என்று செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 2 பிடி வெங்காயப்பூ எடுத்திருக்கேன், ஒரு சின்ன தேசிக்காய் அளவு புளி கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், 1 கப் தேங்காய்ப்பூ, செத்தல் மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், கடுகு, 4 செத்தல் மிளகாய், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், தேவையான பொருட்களோட 2 கட்டு கருவேப்பிலை. இப்போ நாங்கள் இந்த வெங்காயப்பூ சுண்டலை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். முதல்ல நாங்கள் இந்த வெங்காயப்பூவை வெட்டி எடுத்துக்க போகிறோம். நான் இந்த அடியையும் இந்த பூவையும் நாங்கள் இந்த மாதிரி வெட்டிட்டு தான் இந்த வெங்காயப்பூவை வெட்ட போகிறோம். இந்த மாதிரி இந்த வெங்காயப்பூவை நாங்கள் அரிஞ்சு எடுத்துக்க போகிறோம். எல்லா வெங்காயப்பூவையும் இந்த மாதிரி சின்ன சின்னனா வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இந்த வெங்காயப்பூ சுண்டலை செய்கிற செய்முறையை பார்க்கலாம். இப்போ முதல்ல நாங்கள் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயப்பூ வதங்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இதோட செத்தல் மிளகாயையும் பிச்சு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, அப்பப்போ நீங்கள் கிளறி கிளறி இதை நல்லா வதங்கிடுத்துக்கோங்க. இந்த வெங்காயப்பூவை அப்பப்போ கிளறி விட்டுருங்க. இந்த வெங்காயப்பூ நல்லா வதங்கட்டும். நான் வதங்கினதுக்கு பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயப்பூ வதங்கிட்டு இப்போ நாங்கள் இதோட உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு பனிமிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இருக்க நல்லா கிளறி விட்டுருங்க. இதோட நான் புளி சேர்த்துக்கிறேன். இந்த புளி சேர்த்ததுக்கு பிறகு 1 நிமிஷம் அளவு நீங்கள் கிளறி விட்டு இந்த புளி தூள்கள் எல்லாம் சேர்த்து வதங்குறதுக்கு நீங்கள் அப்பப்போ கிளறி விடுங்க. இந்த வெங்காயப்பூவோட இந்த புளி தூள் எல்லாம் சேர்ந்து வதங்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் தேங்காய்ப்பூ சேர்த்துக்கலாம். இந்த 1 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் தேங்காய்ப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய்ப்பூ சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த தேங்காய்ப்பெல்லாம் சேர்ற மாதிரி கிளறி விட்டுருங்க. அவ்வளவுதான்
எங்களோட வெங்காயப்பூ சுண்டல் ரெடி ஆயிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயப்பூ சுண்டல் ரெடி ஆயிட்டு நீங்கள் இந்த வெங்காயப்பூ சுண்டலை சோறு புட்டோட சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த வெங்காயப்பூ சுண்டலை வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். Thanks for watching.